மக்களே, நான் உங்க ஆங்கர் நந்தினி. வெல்கம் டு வேர்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தாலுமே காலேஜ் தான் போக போறாங்க. அவங்களுக்கு தெரியாத காலேஜஸ் யூனிவர்சிட்டி நிறைய இடத்துல இருக்குங்க. ஓகே, அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த காலேஜை பத்தி பார்க்கும்போது, இது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டினால அப்ரூவல் ஆன ஒரு காலேஜ். ஸோ இது எங்க இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம திண்டுக்கல்ல தான் இருக்கு. ஓகே, இந்த இன்ஸ்டியூட் பத்தி பேசும்போது, தி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட், இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளார நம்ம போகணும் அப்படின்னா ஒரு க்யூட்டான ஒரு எக்ஸாம் வந்து எழுதணும். க்யூட்டான ஒரு எக்ஸாம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது சியூஇடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. க்யூட், இதை க்யூட்டாக எழுதி பாஸ் பண்ணோம் அப்படின்னா க்யூட்டாக உள்ளார போயிடலாம். ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் மட்டும்தான் உள்ளார போக முடியுமா அப்படின்னா ஆமான்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன். ஆமாங்க, ஆமா அப்படின்னா என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு உள்ளார போகிற நிறைய கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பிகாம், எம்காம், லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ் நிறையவே இருக்கு. இதை தவிர்த்து என்ட்ரன்ஸ் இல்லாமல் கூட உள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே எந்தெந்த டிகிரிஸ் வந்து அவைலபிளாக இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் யூஜி பண்ணலாம், பிஜி பண்ணலாம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இதை தாண்டி இங்கே நிறைய இன்டிகிரேட்டட் கோர்ஸுமே இருக்கு, லைக் டிப்ளமோ கோர்சஸுமே நிறைய இருக்கு. ஓகே, என்ட்ரன்ஸ் இல்லாமல் நம்ம எந்தெந்த கோர்சஸ்க்கு வந்து உள்ளார போகலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஒகேஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோர்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் டெஸ்டிங் அண்ட் குவாலிஃபை எவல்யூஷன், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட், ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி மீடியா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, ஃபிஃப்த் ஒன் ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கோர்சஸ், எல்லாருமே பேச்சுலர்ஸ், தட் மீன்ஸ் யூஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் கோர்சஸ் லைக் சர்டிஃபிகேட், இன்டிகிரேட்டட் கோர்சஸுமே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனர். ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ கோர்சஸ் வித்தவுட் அந்த க்யூட்டான எக்ஸாம் வந்து நீங்கள் உள்ளார போகலாம். ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கீப் வாட்சிங் வேர்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். இட்ஸ் டைம் ஃபார் சைனிங் ஆங்கர் நந்தினி.